சென்ற அத்தியாயத்தில் நவராத்திரி பற்றிய புராணக் கதைகளை கேட்டு மகிழ்ந்தோம். இனி இந்த அத்தியாயத்தில் நவராத்திரியுடன் தொடர்புடைய அம்பிகையின் 9 வடிவங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். வட இந்தியாவில் இந்த நவராத்திரி விழாவானது துர்கா பூஜை என்றும் தசரா என்ற பெயரிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. மகிஷன் எனும் அசுரனை வதம் செய்து அம்பிகை மகிஷாசுரமர்த்தினி என்ற திருநாமம் பெற்றதை கொண்டாடி மகிழ்வதே இந்த துர்கா பூஜையாகும். அது மட்டுமல்லாது ராவணனை ராமன் போர் செய்து வதைத்த திருநாளாகவும் இந்த தசரா விழா கொண்டாடப்படுகிறது. மொத்தத்தில் தீமையை அழித்து நன்மை வென்றதே தசரா விழாவாகும். வட இந்தியாவில் நவராத்திரியின் 9 நாட்களும் அம்பிகையின் 9 வடிவங்களான தேவர்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. இதில் முதல் நாள் அன்னை சைலபுத்திரிக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. சைலம் என்றால் மலை, புத்திரி என்றால் மகள். இமயவான் என்னும் மலையரசனின் மகளான பார்வதியையே சைலபுத்திரி என்ற பெயரில் வழிபடுகின்றனர். தட்ச பிரஜாபதியின் மகளாக பிறந்து தந்தையால் புறக்கணிக்கப்பட்டார் தேவி சதி. தனது அவமானத்திற்காக தட்சனின் யாகத்தில் குதித்து உயிர் துறந்தார். மனைவியின் இழப்பை தாங்க முடியாத ஈசன் பாத எரிந்த நிலையில் இருந்த தேவியின் உடலை தோளில் சுமந்து உலகை வலம் வந்தார். பின்பு பகவான் விஷ்ணுவால் உடலின் பாகங்கள் பல்வேறு இடங்களில் சிதறி விழுந்து அவை சக்தி பீடங்களாக மாறி பக்தர்களை காத்து ரட்சித்து வருகிறது. இதன் பின்பு இமயவானின் புதல்வியாக அவதரித்து அளப்பரிய சக்தியும் ஆற்றலும் பெற்று அன்னை சக்தியாக விளங்கினார் தேவி பார்வதி. நவதுர்கைகளில் முதன்மையானவராக கருதப்படும் ஆதிசக்தியான சைலபுத்திரியை நவராத்திரி முதல் நாளன்று வணங்கி அன்னையின் அருளை பெறலாம். நவராத்திரியின் 2 நாளன்று அன்னை பார்வதி தாய் பிரம்மச்சாரிணி என்ற பெயரில் வணங்கப்படுகிறார். பிரம்மா என்பதற்கு தவம் என்று பொருள். சாரிணி என்றால் தீவிரமாக கடைபிடிக்கும் பெண் என்று பொருள். இந்த 2 நாளில் தவத்தில் சிறந்த துர்கையின் அவதாரமான பிரம்மச்சாரிணியை வழிபட்டு அன்னையின் அருளை பெறலாம். இமயவான் மகளாக பிறந்த பார்வதி தேவி நாரதரின் அறிவுரைக்கேற்ப தவம் மேற்கொண்டு ஆதிசிவனை அடைய முற்படுகிறார். ஆனால் தனது ஆசை மனைவியான சதிதேவியை இழந்த சிவபெருமான் உலகை துறந்து யோக நிலையில் அமர்ந்து தவம் மேற்கொள்கிறார். ஈசனின் கடைக்கண் பார்வையை பெற அன்னை பார்வதி 1000 வருடங்கள் பழங்களை மட்டுமே உண்டு தவம் மேற்கொள்கின்றார். பின்பு 100 வருடங்களுக்கு காய்கறிகளை மட்டுமே உண்டு வாழ்கிறார். அப்பொழுதும் ஈசன் மனம் இறங்காததால் 3000 வருடங்கள் வெறும் இலைகளை மட்டுமே உட்கொள்கிறார். அரசனாகிய இமவானுக்கு மகளாக பிறந்தும் அரண்மனை சுகங்களை துறந்து வெறும் தரையில் படுத்து உறங்கி தனது கொள்கையிலும் ஈசனை அடையும் தனது எண்ணத்திலும் தீவிரமாக வாழ்கிறார். அன்னை பார்வதியின் மனதிடத்தை கண்ட பிரம்மதேவர் தேவியின் முன்பு தோன்றி பார்வதி தேவியின் எண்ணம் ஈடேறும் என்று வாழ்த்துவிட்டு சென்றார். தனது குறிக்கோளில் திடமாக இருந்து அதற்காக தனது சுகங்களை தியாகம் செய்து பிரம்மச்சாரிணியாக திகழ்ந்து இறுதியில் ஈசனையே கரம் பிடித்த அன்னை பிரம்மச்சாரிணியை வணங்கி அன்னையின் அருளை பெறலாம். தவம், அர்ப்பணிப்பு, உறுதி, வைராக்கியம் ஆகியவற்றிற்கு உதாரணமாக விளங்கும் அன்னையை வழிபடுவதன் மூலம் அமைதியும் வளமும் மகிழ்ச்சியும் பிறக்கிறது. துர்கையம்மனின் அவதாரமாகிய அன்னை சந்திரகாந்தாவை நவராத்திரி 3 நாளன்று வழிபடுவர். திருமணத்தில் நாட்டம் இல்லாமல் யோக நிலையில் தவம் புரிந்து வந்த ஈசன் தேவி பார்வதியின் வைராகியத்தை கேள்விப்பட்டு அவரை மனம் செய்து கொள்ள எண்ணம் கொண்டு இமவானின் அரண்மனைக்கு தனது பரிவாரங்களுடன் வருகை புரிந்தார். ஆனால் சிவனாரோ தனது உருவத்தை கோரமாக்கிக் கொண்டு ஜடாமுடியுடன் கழுத்தில் பாம்பு சுற்றி வளைக்க புலித்தோலை ஆடையாக அணிந்து திருமண ஊர்வலத்தில் கலந்து கொண்டார். தனது அன்னையாகிய மேனை ஈசனை கண்டு பயப்படவே பார்வதி தேவி தாமும் கோர ரூபமாகிய சந்திரகாந்தாவாக உருமாறி 10 கரங்கள் கொண்டு அக்கரங்களில் சூளம், வில், அம்பு, தாமரை, மணி, கமண்டலம் உள்ளிட்டவற்றை ஏந்தி சிம்ம வாகனத்தில் வலம் வந்தார். பின்பு ஈசனை வேண்டி அவர் தமது சுந்தர ரூபத்துடன் அனைவருக்கும் காட்சியருள வேண்டும் என பிரார்த்தித்து ஈசனை மனம் செய்து கொண்டார். மனத்தில் தீய எண்ணங்கள் குடிகொண்டோருக்கு சந்திரகாந்தாவாக உக்கிரமாக காட்சியளிக்கும் அன்னை தன்னிடம் தூய பக்தி செலுத்துவோருக்கு தாயுள்ளம் கொண்டவளாக அருள்பாலித்து வருகிறார். மேற்கண்ட அத்தியாயத்தில் நவராத்திரி திருவிழாவின் பின்னணியை பற்றி சிறிது அறிந்து கொண்டோம்.
இனி அடுத்த அத்தியாயத்தில் நவராத்திரியின் மீதமுள்ள 6 நாட்களில் அன்னையை எந்தெந்த ரூபத்தில் வழிபடுவோம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம்.